வெல்கம் பேக் டு ஆல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுடைய தங்கச்சியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், ஒய்ஃப் ஆர் லவ்வர், டாட்டர், யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய உடல் நலம் சரியாகவும் ஆரோக்கியமாகவும் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் போய் சோசியல் நாலேஜோடு இருக்காங்கன்னா நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி, சந்தோஷப்படணும். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உயிரினங்கள் அதிகமாக பாவப்படுத்தப்பட்டது விலங்கினங்கள் கிடையாது, பெண்கள் தான். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பெண்கள் மட்டும் மேலே வந்து சோசியல் நாலேஜ் தெரிஞ்சிருக்காங்கன்னா அதெல்லாம் தாண்டி, ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி மிகப்பெரிய விஷயம் இல்லையா? அதுதான் நான் சொன்னேன். இந்த வீடியோ முழுக்க பெண்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஒன்று கிடச்சிருக்கு, அதை பற்றி உங்களை ஷேர் பண்ணிடுறேன். இப்போ வரைக்கும் கொரோனா வைரஸால் ஒரு நாளைக்கே 10,000 பேர் கூட இறந்துருக்காங்க, ஏப்ரல் மாதம் நடந்திருக்கு. ஆனால் அதே கொரோனா வைரஸால் இந்த வருஷத்துடைய எண்டில் ஒரு நாளைக்கு ஃபெமினால் மட்டும், அந்த கொரோனா வைரஸ் ஏற்பட போகிற பசி பட்டினால் மட்டுமே ஒரு நாளைக்கு 12,000 பேர் மேனி கோடிக்கணக்கான மக்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் இல்லாதவங்களுக்கும் ஃபுட் அப்படின்னு ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபேமிலியிலிருந்து தப்பிக்க முடியும். அதே சமயம் இந்த பேண்டமிக்லேருந்தும் ஏற்பட போகிற இந்த மிகப்பெரிய ஃபேமிலியிலிருந்து தப்பிக்கணும்னா ஹியூமனிட்டி எனக்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணுங்கிறத முன்னாடி சொல்லிடுறேன். நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு கரெக்டாக கன்வே பண்ணணும். ஸோ அதுக்காக எந்த விஷயங்கள் நான் பேசணும், எப்படி பேசணும், அதுக்கு என்னென்ன டேட்டாஸ்லாம் தேவைங்கிறத பார்த்து பண்ணினது தான் இந்த 38 hours. ஸோ நான் உங்களோட ப்ரெசென்ட் பண்ணுறேன். நான் சொல்லக்கூடிய மெசேஜ் உங்களுக்கு கரெக்டாக கன்வே ஆகுதாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் தாண்டி இந்த கண்டென்ட்டை, இந்த வீடியோவை உங்களுடைய டாட்டர், உங்களுடைய ஒய்ஃப், உங்களுடைய சிஸ்டர்ஸ் இவங்களாம் ஷேர் பண்ணுற அளவுக்கு ஒர்த்தபுளானதா, இல்லை அப்படி ஷேர் பண்ணலைனாலும் இதுதான் பெண்களோட நிலை இப்போ உலகத்தில் போயிட்டுருக்குங்கிறத சொல்கிற அளவுக்காச்சும் இந்த கண்டென்ட் ஒர்த்தபுளாக இருக்காங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவ் ஆகும். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோடி ஆண்களில் லைனாக வயசு வித்தியாசம் பார்க்காம நிற்க வச்சு ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுன்னு பேரை நிற்க வச்சா அந்த கடைசியில் இருக்கக்கூடிய 8 கோடி ஆண்களில் மட்டும் நான் ஒருத்தன் இருந்துடவே கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, அந்த 8 கோடி ஆண்களுக்கு பேரே இருக்காது. அந்த அளவுக்கு பெண்களுடைய பாப்புலேஷன்ஸ் ஆண்களை விட இந்த உலகத்தில் கம்மியாக தாங்க இருக்குது. என்னைக்காச்சும் நம்ம யோசிச்சு பார்த்துருமா, ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துருக்குமா, ஏன் இந்த உலகத்தில் பெண்களுடைய பாப்புலேஷன்ஸ் ஆண்களோட கம்மியாக இருக்குன்ட்டு? அதுக்கான ஆன்சர் ரெண்டே ஆன்சர் தான். ஒன்று, பிறக்கிறதுக்கு முன்னாடியே அது ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் அபார்ஷன் பண்ணிடுது. பிறந்து என்ன பண்ண போகுது, என் பையனை கடைசி வந்து கஞ்சி ஊற்ற போகிறான், காப்பாற்ற போகிறான், இந்த ஒரு ரீசன். செகண்ட், அதாவது இந்த டெக்னாலஜியில் வர்றதுக்கு முன்னாடி பிறந்த குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் கள்ளிப்பால் அப்படிங்கிறது ஊற்றி கொடுத்துட்றது. ஏன்னா அந்த அவங்களால் இந்த சொசைட்டி ரன் பண்ண முடியாது, ஆண்களோட மேலே வர முடியாதுங்கிற ஒரு பார்ஷியலிட்டியில் கொலை செஞ்சிடுது. இந்த ரெண்டு விஷயத்தையும் தாண்டி ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், பெண்களுடைய பாப்புலேஷன் கம்மியாக இருக்குன்ட்டு. இது வரைக்கும் உலகத்தில் 14,26,00,000 பெண்களுடைய நிலை என்னங்கிறது தெரியாமல் இருக்குது. அவங்க பிறந்தது மட்டும்தான் தெரியுது ஒழிய அவங்க அதுக்கப்புறம் எங்கே சர்வே ஆகிட்டு இருக்காங்க, எங்கே படிக்கிறாங்களா, இறந்தாங்களான்னு கூட இன்னும் தெரியாமல் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதை இந்தியாவில் மட்டுமே 5 கோடி பெண்கள் காணாமல் போயிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் பெண்களுடைய பாப்புலேஷன் இன்றைக்கி ஆண்களோட கம்மியாக இருக்குங்கிறத தெரிஞ்சு. என்னதான் ஒரு நாட்டை நீங்கள் கண்கள் பெண்கள்னு சொன்னாலும் சரி, தாய் அப்படின்னு எதுக்காக தாய் நாட்டோட சேர்த்து சொல்கிறோம்னா பெண்களுடைய பெருமை வெளிப்படுத்துன்னு சொன்னாலும் சரி, இங்கே இருக்கிற ரியாலிட்டி ஆண்களுக்கு இனியான உரிமை பெண்களுக்கு வழங்கப்படலை, இந்த சமுதாயம் அதுக்கு அனுமதிக்கப்படலைங்கிறது தான் பகிரங்கமான உண்மை. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்கிறேன், சவுதி அரேபியாவில் இன்னும் பெண்கள் கார் ஓட்டக்கூடாது, வண்டி ஓட்டக்கூடாது, அவங்க லைசன்ஸ் இருக்கக்கூடாது, லைசன்ஸே வாங்கக்கூடாது அவங்க. அதையும் தாண்டி ஈரான், ஸ்வீடன் நாட்டெலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பெண்கள் அவங்க ஹஸ்பண்டிலிருந்து அப்ராடு போகணும்னா பாஸ்போர்ட் அப்படிங்கிறது தாண்டி அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போக போகணுமா? அதையே ஓட்டே எடுத்துக்கோங்க, ஆரம்ப காலத்தில் பெண்களுக்கு ஓட்டே கிடையாது. அதுக்கப்புறம் பெண்கள் போராட்ட ஆரம்பித்த பிறகு தான் 1993 நியூசிலாந்து ஓட்டுப்பட உரிமை கொடுக்குறாங்க, இந்தியாவில் 1950 ஓட்டுப்பட உரிமை கொடுக்குறாங்க, ரீசெண்டாக சவுதி அரேபியாவில் 2015 தான் ஓட்டுப்பட உரிமை கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு. இந்த வீடியோ முழுக்க அரசியல், கல்வி, பொருளாதாரம், உடல்நிலை இந்த 4 விஷயங்கள்லையும் எந்தெந்த காரணங்களால் பெண்கள் ஆண்களால் நெருங்க முடியாமல் இருக்குது, ஆண்கள்கிட்ட நெருங்க முடியாமல் இருக்குது, எவ்வளோ ரீச் பண்ணியிருக்காங்க, இன்னும் எவ்வளோ ரீச் பண்ணணும், அதுக்கு எத்தனை வருட காலங்கள் ஆகும், என்னென்ன முயற்சி எடுக்கப்பட்டிருக்கு, அதையும் தாண்டி ஒரு சில 5 கண்ட்ரி மட்டும் மென்னை நாங்கள் ரீச் பண்ணி ஆகணுன்ட்டு பல கோடி உமன்ஸ் போராடி இருக்கிறாங்க, அவங்க பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அது என்னென்ன கண்ட்ரின்னு பார்க்க போகிறோம். ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நாடுமே பண்ணாத ஒரு விஷயம், பண்ணாத ஒரு சாதனையை இயர் வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது என்னங்கிறத நான் ஒன்று சொல்ல போகிறேன். அதையும் தாண்டி ஃபைனலாக நான் சொல்லக்கூடிய சில விஷயம் மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிருவேன். வாங்க ஒன்று பார்ப்போம். எஜுகேஷன் செக்டர் எடுத்துக்குவோம். ஒரு பெண் ஆவரேஜாக 25 வரைக்கும் ஸ்டடிஸை கண்டினியூ பண்ணணும். எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுறோம்? மேக்ஸிமம் 21, மிஞ்சி போனால் இழுத்து பிடிச்சிட்டு போனால் 21 வரையும் தான், அதுக்கப்புறம் மேரேஜ் அப்படிங்கிற லாக் ஆகிடுவோம். ஒரு 5 குழந்தை கையில் புக்கை ஏந்தி ஸ்கூல் வாசல் மிதிச்சு ஆக்காய சொல்லக்கூடிய வாயில், அதே கையில் திருவோடை ஏந்தி கடைக்கு கடையை ஏற வச்சு, பள்ளி வாசலுக்கு பதிலாக கடைக்கு கடையை ஏற வச்சு கையேந்தி தானம் பண்ணுங்கன்னு கேட்கக்கூடிய நிலைமையை பெற்றோர்கள் அனுமதி மூலமாகவே நடந்துக்கிட்டு இருக்குது. இதுலேயும் பாருங்கள், ஒரு ஆண் குழந்தையை கையேந்த விட்டால் ஏற்படுற சென்டிமெண்ட்டை விட ஒரு பெண் குழந்தையை கையேந்த விட்டால் ஏற்படுற சென்டிமெண்ட் அதிகமாக இருக்குங்கிறனால பெண் குழந்தைகள் அதிகமாக உட்படுத்தப்படுறாங்க. இதில் இன்னும் மிகப்பெரிய அட்வான்டேஜ் எடுத்தால், இன்னும் மிகப்பெரிய ஒரு அட்வான்ஸ் எடுத்தால் அந்த பெண் குழந்தையோட இடுப்பில் இன்னொரு குழந்தை. இந்த இஷ்யூனால தாங்க எஜுகேஷனுக்குள்ளே பெண்கள் வரதுக்கு மிகப்பெரும் ஒரு தடையாக இருக்குது. இது ஒரு காரணம்.
ரெண்டாவது அப்படியே தாண்டி ஒரு ஒரு குழந்தை ஸ்கூலில் என்ட்ராகுன்னு வைங்க, லவ் அப்படிங்கிற அஃபெக்ஷன் வந்தால் உலகத்தில் யாரும் பண்ணால் அந்த மிகப்பெரிய தப்பை என் பொண்ணு பண்ணிட்டா பிரிஸ்டேஜ் ப்ராப்ளம், என் குலத்துக்கு என் ஜாதிக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிற காரணத்தால் ட்ராப் அவுட் பண்ணிடுறாங்க. இதனாலேயே ப்ரைமரியில் என்ரோல் ஆகக்கூடிய பெண்கள் ஸ்டூடெண்ட் எண்ணிக்கையை விட ஹையர் செகண்டரியில் என்ரோல் ஆகக்கூடிய ஃபீமேல் ஸ்டூடெண்ட் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இந்த இஷ்யூவில் மட்டுமே உலகம் முழுக்க 96.2% ஆஃப் ஈக்குவாலிட்டி தான் ஆண்களுக்கு நிறைய பெண்களால் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கல்வியில். ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 4.8% ஆஃப் டேலியை கொடுக்க இன்னும் எத்தனை வருஷம் ஆகும் தெரியுங்களா? 12 வருஷங்கள் ஆகுமா. ஸோ நாம் ஆண்களும் பெண்களும் கல்வியில் சமம் அப்படிங்கிறது எப்போ சொல்ல முடியும்னா 12 வருஷம் கழிச்சு தான் சொல்ல முடியுங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. செகண்டு பொருளாதாரத்துக்குள்ள வாங்க, இதில் தான் இன்னும் மிகப்பெரிய இடையவே இருக்குது. அப்படியே கல்யாணம் மட்டும் மாட்டாங்கன்னு வைங்களேன், 18 வயசு கீழேயே 72 கோடி பேருக்கு இது வரைக்கும் சைல்டு மேரேஜ் நடந்திருக்கு. இது தெரியாமல் எத்தனை மேரேஜ் நடந்திருக்கும்னு இன்றைக்கி அசியூம் பண்ணிக்குவாங்க. இப்போ பொருளாதாரத்தை பற்றி பார்ப்போம். இப்படி காலேஜை முடிச்சுட்டு வெளியே வந்த ஒரு பொண்ணு கண்டிப்பாக மேரேஜ் அப்படிங்கிற லாக் ஆகிடும். மேரேஜ் ஆகும்போது 2 விதத்தில் மேரேஜ் பண்ணுவாங்க. ஒன்று உங்கள் பொண்ணை நாங்கள் படிக்க வைக்கிறோம், இல்லை இன்னொன்று உங்கள் பொண்ணை நான் படிக்க வைக்க மாட்டோம். பொண்ணை படிக்க வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறவங்க காலம் முழுக்க குழந்தையை பெற்று கொடுத்து அதை பார்த்துக்கக்கூடிய ஒரு அன்பெய்டபிள் ஒர்க்கை பண்ண வச்சுருவாங்க. உங்கள் பொண்ணை வேலைக்கு அனுப்பணும் சொல்லிட்டு போகிறவங்க பாதி பேர் திடீர்னு கையில் குழந்தைய கொடுத்து அதை பார்த்துக்கக்கூடிய ஒர்க்கு லைஃப் டைம் முழுக்க அது கொடுத்துருவாங்க. இப்படி கொடுக்குறனால அந்த பெண்கள் முழுக்க முழுக்க அன்பெய்டபிள் ஒர்க்கே கொடுக்க வேண்டியதாக இருக்குது, பண்ண வேண்டியதாக இருக்குது. அன்பெய்டபிள் ஒர்க்னா டொமஸ்டிக், அந்த குழந்தைய குளிப்பாட்டுறதுலேருந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுலேருந்து வீட்டில் சோறாக்க இதேமாதிரி மட்டுமே வேலையை பார்க்குறதா இருக்குது. அதையும் தாண்டி சில பெண்கள் மட்டும் பார்ட் டைம் ஜாப் போகிறாங்க. அப்படி போனாலும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஈடு கொடுக்க முடியும்? உலகத்தில் இருக்கக்கூடிய 60 கோடிக்கும் அதிகமான கல்யாண பெண்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கல்யாணமான பிறகு எங்களால் வேலைக்கு போக முடியும்னு நினச்சோம், ஆனால் டொமஸ்டிக் ஒர்க்கே பார்க்க வேண்டிய நிலை எங்களுக்கு ஏற்பட்டுருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. இதனால் இன்டெரக்டாக கூட அவங்களால டொமஸ்டிக்கு அதாவது எக்கனாமிக்கு ஒரு பார்ட்டிசிபேட் கொடுக்க முடியாத ஒரு நிலை அவங்களுக்கு ஏற்படுது. இந்த இஷ்யூவில் மட்டுமே உலக அரங்கில் 57.8% தான் பெண்கள் ஆண்களுக்கு இணையான பொருளாதாரத்துக்கு ரீச் பண்ணியிருக்க முடியுது. ரிமைனிங் இருக்கக்கூடிய அத்தனை பர்சன்டேஜ் ரீச் பண்ணணும்னா இன்னும் 257 வருட காலம் ஆகுமா. ஸோ பொருளாதாரத்தில் பெண்களும் ஆண்களும் சமம் அப்படி நிலைமை எப்போ கொண்டு வர முடியும்னா இன்னும் 257 வருஷம் ஆகுங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. இன்னுமே சில கண்ட்ரியில் தான் பையன் தான் எனக்கு கடைசி வரைக்கும் கந்துத்த போகிறான், அவன் தான் என் சொத்தை ஆள போகிறான், அவன் தான் எனக்கு காப்பாற்ற போகிறான் அப்படிங்கிற பார்ஷியாலிட்டியை உருவாக்கி பெண்களுடைய ஹெல்த் இஷ்யூஸில் கவனிப்பு கம்மியாயிடுதுங்க. இந்த ரிசல்ட் இதோட ரிசல்ட் எப்போ தெரிய வருதுன்னா அவங்க ப்ரெக்னன்சி அப்படின்னு உருவாகும் போதும் தெரிய வருது. 1 வருஷத்துக்கு 3 லட்சம் பேர் ஊட்டச்சத்து கம்மியாகிறதுனால ப்ரெக்னன்சி டைமில் இறந்து போகிறாங்க, எத்தனை பேருக்கு தெரியும். அதையும் தாண்டி இன்னுமே சில கண்ட்ரியில் பெண்களுக்கான மதிப்புங்கிறது கம்மியாக தான் இருக்குது. அவங்க கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, தென் அதே சமயம் ஒர்க்கிங் பிளேஸில் அவங்களுடைய மரியாதைங்கிறது கம்மியாக இருக்குது. சம்பளம் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கு ஒரே பொசிஷன் கொடுத்தாலும் பெண்களோட சம்பளம் கம்மியாக இருக்குது. இது மாதிரி டைம்னால அவங்க மனசளவும் சரி உடலும் சரி மிகப்பெரிய ஹெல்த் இஷ்யூஸை பார்க்க அவங்க நேரிடுறாங்க. இந்த பிரச்சனையில் மட்டுமே நியர்லி 95.7% தான் ஆண்களுக்கு இணையாக ரீச் கொடுத்துருக்க முடியுது. ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 4.3% ஆஃப் டேலி எப்போ கொடுக்க முடியும்னா இன்னும் 25 வருட காலங்கள் ஆகுமா. ஸோ உடல் அளவுலையும் மனசளவுலையும் ஹெல்த் ஈக்குவலாக ஆண்களுக்கு இணையே எப்போ பெண்களும் வர முடியும்னா இன்னும் 25 வருட காலங்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே நார்மல் டேஸ் கன்வெர்ட் பண்ணும்போது இப்போ ஏற்படுற இந்த கொரோனா வைரஸால் எல்லாம் பேக் டு த பாஸ்ட், 5 வருஷம் பின்னாடி போயிடுச்சு. அப்போ எந்த அளவுக்கு நம்ம ரீபூஸ்ட் கொடுக்கணுங்கிறத இமேஜின் பண்ணிக்குவாங்க. ஃபைனலாக பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் அதாவது அரசியலில் அவங்களோட பாகுபாடு அந்த அவங்களோட கான்ட்ரிபியூஷன் எந்தளவுக்கு இருக்குங்கிறத பார்ப்போம். இதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமே. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோடி உமன்ஸுமே பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் பொலிட்டிக்ஸ்க்குள்ளே லீஸ்ட் பர்சன்டேஜை கொடுத்துட்டு இருக்காங்க. நான் சொன்ன அந்த எஜுகேஷன் அந்த ஹெல்த்து எக்கனாமிக் பார்ட்டிசிபேட் இது எல்லாத்தையும் விட பொலிட்டிக்கலில் தான் லீஸ்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இந்தியாவில் பாருங்கள், பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் பொலிட்டிக்கலில் அதிகப்படியான கான்ட்ரிபியூஷன்ஸ் கேர்ள்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ப்ரைடாக சொல்லணும்னா இன்னும் டீப்பாக சொல்லணும்னா ரீசெண்டாக இப்போ நடந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட சந்தியராணின்னு சொல்லக்கூடிய 21 வயசு பொண்ணு கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் 22 வயசு நிரம்பிய சுபித்தான்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கும் தலைவராக மாறியிருக்காங்க. அதே சமயம் திண்டுக்கல்ல இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இவங்க எல்லா ஆஃபீஸருமே பெண்களாக இருந்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய பாகுபாடு இவங்களோட கான்ட்ரிபியூஷன் மட்டுமே உலக அளவில் இந்தியா படிப்படியாக முன்னேறிட்டு இருக்குது. இந்த பொலிட்டிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்டில் எந்த ஒரு நாளுமே பண்ணாத ஒரு சக்ஸஸ் பொலிட்டிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்டில் இந்தியா முன்னிலை ஏறிட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. அதே சமயம் இதனால் மட்டும் எந்த அளவுக்கு ரீச் பண்ணியிருக்காங்கன்னா நியர்லி 24.7% தான் ஆண்களை பெண்கள் ரீச் பண்ணியிருக்காங்க இந்த பொலிட்டிக்கில். இதை இன்னும் கம்ப்ளீட்டாக ரீச் பண்ண எவ்வளோ நாள் ஆகும்னா 94.5 வருடங்கள் ஆகுமா டோட்டலாக பொலிட்டிக்கில் ஆண்களும் பெண்களும் சமம் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வரதுக்கு. மிகப்பெரிய விஷயம்லாம் கிடையாது. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நடந்த ஒரு சின்ன விஷயம், நான் சின்ன வயசில் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன், நான் என் லவ்வரையோ இல்லை என் ஒய்ஃபையோ வந்து நான் வேலைக்கு அனுப்ப மாட்டேன், இந்த சின்ன தப்புனால தான் ஏதோ ஒரு இடத்துல இந்தியாவோட ஸ்டேஜஸ் கீழே இறங்கிட்டே இருக்குது. ஸோ பெண்களுடைய முழு சுதந்திரத்தை அவங்கள அடைய விடணும். மேரேஜ் அப்படிங்கிறது ஈஸியாக அவங்களை தள்ளிடாமல்
அவங்களால என்ன பண்ண முடியுங்கிறத பண்ண விட்டு அதுக்கப்புறம் அவங்க சக்ஸஸ் ஆன பிறகு பண்ணி வைக்கிறது தப்பே கிடையாதுங்க தான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமே. ஸோ இந்த நாலு இப்போ சொன்னது நாலு விஷயங்கள்லையும் ஆண்கள் ரீச் பண்ணி ஆகணுமான்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய உமன்ஸ் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸை இயர் டியர் கொடுத்துட்டே இருக்காங்க. அது என்னென்ன கண்ட்ரிஸ்னா நிக்கரகியா, நேபாள், ஃப்ரான்ஸ், இத்தோப்பியா, கோஸ்டரிக்கா, மெக்சிகோ. நான் கரெக்டாக ஸ்பில் பண்ணனு தெரியல. ஸோ இந்த கண்ட்ரியில் மட்டும் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் இயர் டு இயர் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. எப்படி ஆண்களுடைய ரீச் நம்ம குறித்தி ஆகணும்ட்டு. ஸோ அவங்க மிகப்பெரிய ஹெட்ஸ் ஆஃப் ஃபைனலாக சில பாரதமாக சொல்லி இந்த வீடு நான் முடிச்சிக்கிறேன். இது வரைக்கும் நீ பார்த்துமேன்னு தெரியல, ஃபைனலாக சீக்கிரம் முடிச்சிடறேன். அஞ்சு பேர் இருக்க ஒரு இடத்துல நம்ம கத்தி ஒரு விஷயம் சொல்லி ரீச் ஆகிறத விட பத்து பேருக்கு எடுத்து ஒரு இடத்துல கத்துனோம்னா கண்டிப்பாக ஒரு ரீச் வேறு லெவலில் இருக்கும், சீக்கிரமாக அது ரிசல்ட்டுமே கிடைக்கும். அதை என்ன சொல்ல வரேன், சின்ன சின்ன நாடுகள்லாம் உமன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டை வெளியே கொண்டு வரணும், பெண்கள் ஆங்கிலேயே கொண்டு வரணும் போராடி இருக்கும்போது உலகத்தில் அதிகப்படியான பெண்கள் கொண்டு இருக்க இந்தியாவாக இருக்கட்டும் சீனாவாக இருக்கட்டும் இந்தியா சீன மாதிரி 135 கோடி பேர் இருக்கிறாங்க பெண்கள். ஸோ இந்த இடத்துல அதுக்கான குரலை எழுப்பினா அதுக்கு ரிசல்ட் சீக்கிரமாக கொண்டு வர முடியும். உலக நாடுகளில் சீனாவை இந்தியா மிகப்பெரிய இடத்துக்கு போக முடியும், கண்டிப்பாக இந்தியா மிகப்பெரிய உச்சத்தை அடைய முடியுங்கிறத விட சொல்லிட்டு முடிச்சிக்கிறேன். மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக பெண்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலும் அவங்களும் இதை பற்றி பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கள். வில் ஜூன் பேக்.